என் ஜி ஆர் ராஜசேகரன் ரமணி, ஸ்ரீ சாரதா சக்தி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ கண்மணிகளுக்கு அன்பு வணக்கம். 9ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகள் இயல் 6 இனிமேல் நாம் பார்ப்போம். மாணவ கண்மணிகள் இப்பொழுது நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும், 152ஆம் பக்கம் எடுத்துக்கொள்ளவும். உரைநடை உலகம் இயல் 6 சிற்பக்கலை. சிற்பம் என்பது எளிதான கலை அல்ல. ஆயக்கலைகள் 64 ஆயக்கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உரு பளிங்கு போல்வாள், என் உள்ளத்தின் உள்ளே இருப்பாள், இங்கு வாராது இடர் என்று கலைமகளுக்கு இந்த ஸ்தோத்திரத்தை சொல்வாங்க. கலை வித்தை கற்றுக்கொண்டவர்கள் செல்லும் இடமெல்லாம் விரும்பியபடி தமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் வல்லமை படைத்தவர்கள். அவர்கள்தான் கலைஞர்கள், கலை வல்லுநர்கள் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார். அந்த ஆயக்கலையில் சிற்பக்கலைக்கு மிகச்சிறந்த இடம் மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை, இதெல்லாம் பல்லவர் காலத்தில் அவ்வளவு சிறப்பாக இருந்ததும்பாங்க. அதே மாதிரி ராஜராஜ சோழன், பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழம், இதெல்லாம் சோழர் காலத்து சிறப்பு, நாயக்கர் காலத்து சிறப்பு, மதுரை மகால் அங்கே உள்ள தன்மையெல்லாம் சிறப்பு. அடுத்து நாயக்கர் கால சிற்பங்கள், கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்த விஜயநகரம் அதுக்குரிய சிறப்பு. எல்லா சிற்பங்களுமே அக்கால மக்களுடைய நடை உடை பாவனைகளை நமக்கு அருமையாக படம் பிடித்து காட்டுகின்றன. இப்பொழுது நமக்கு 9ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகளான உங்களுக்கு 152ஆம் பக்கம் முதல் பத்தி அந்த ஒரு இது போட்டிருப்பாங்க, திவாகர நிகண்டு, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த நூலில் கல், உலோகம், செங்கல், மரம் எப்படி செய்திருக்காங்க, கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் சிற்பம் செய்ய, மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்று இவை பத்தே சிற்பத்தொழிலுக்கு உறுப்பாவன. பார்த்தீங்களாங்க, சிற்பத்தொழிலுக்குரிய உறுப்புகள் யாவை, திவாகரணி கண்டு கூறுவது எவை, கேள்வி எழுதிக்கோங்க. 9ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகள் கேள்வி எழுதிக்கோங்க. 152ஆம் பக்கம் 4 வரி திவாகரணி கண்டு குறிப்பிடுகிறது. மணிமேகலையிலும் இந்த குறிப்பு இருக்கான். கல், உலோகம், கருவிகள் இதில் தான் செஞ்சவங்க கடைசியில் சிற்பங்கிற நன் வடிவத்தை கொண்டு வரும்போது ஒரு நாகரீக மனிதனின் மனித உணர்வுகள் அதில் வெளிப்படுகின்றன. அழகு சிற்பங்களின் வகைகள் என்னென்ன? சிற்பங்கள் அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் 1 போட்டுக்கோங்க, முழு உருவ சிற்பங்கள், 2 புடைப்பு சிற்பங்கள் என 2 பிரிக்கலாம். சிற்பங்களை எவ்வாறு பிரிக்கலாம்? முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் என்று 2 பிரிக்கலாம். முடிச்சிருங்க. அடுத்தபடியா சிற்ப இலக்கணம் பற்றி, கலை நேயத்துடனும் தேர்ச்சியுடனும் சிற்பிகள் வடிவமைக்கின்றனர், அதனால் அவர்களை எவ்வாறு அழைக்கிறார்கள்? கல் கவிஞர்கள், கற்கவிஞர்கள். 153ஆம் பக்கம் 2வது பாரா கற்கவிஞர்கள் யார், விளக்கம் தருக, கேள்வி எழுதிக்கோங்க. 1வது கேள்வி திவாகர நிகண்டு, 2வது கேள்வி சிற்பங்களின் வகைகள் 2, 3வது கேள்வி கற்கவிஞர்கள் யார், விளக்கம் தருக. சிற்ப இலக்கண மரபை பின்பற்றுபவர்கள் கற்கலைஞர்கள், குறிச்சு வச்சுக்கோங்க. 3 கேள்வி அடுத்தபடியாக அந்த சிற்பம் என்று பார்க்கும்போது பல்லவர் கால சிற்பங்கள், அந்த பெட்டி பாக்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா கண்மணிகளா, தெரியுமா? அதெல்லாம் 1, 2, 3, 4 5வது வரி போரில் விழுப்புண் பற்று இறந்த வீரருக்கு நடுகள் நடப்படும், அக்கல்லில் அவ்வீரரின் உருவம் பொறிக்கப்படும். சிற்பக்கலைக்கு இது ஒரு நல்ல சான்றாகும். முடிச்சிருங்க. சிற்பக்கலைக்கு இந்த நடுகள் சிறந்த சான்றாகும். முடிச்சிட்டிங்களா பிள்ளைங்களா? அடுத்தது பாண்டியர் கால சிற்பங்கள், சோழர் கால சிற்பங்கள், பல்லவர் கால சிற்பங்கள், நாயக்கர் கால சிற்பங்கள், பௌத்த சமண சிற்பங்கள், இன்றைய சிற்பக்கலை என்று ஒவ்வொரு தலைப்பாக நம்ம பார்க்கும்போது தெரியுமா என்ற பகுதியில் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க பாருங்க. தமிழக அரசு சிற்பக்கலைஞர்களை பரிசளித்து பாராட்டுகிறது. மாமல்லபுரத்தில் சிற்பக்கல்லூரியே நடந்து வருகிறது. ஆண்டுதோறும் பலர் படித்து உருவாகின்றனர்.
மேலும் சுவாமி மலை, கும்பகோணம், மதுரையிலாம் உலோகத்தை உருக்கி படிமங்கள் செய்கிற இதுவும் அமைந்துள்ளன. அரசு கவின்கலை கல்லூரிகளிலும் இதை படிக்க சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்ப செந்நூல் என்ற நூலையும் வெளியிட்டுள்ளது. இப்போ இதெல்லாம் கேட்கும்போது 154 பக்கம் டாப்பில் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். சோழர் காலத்தில் மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவமைக்கப்பட்டன. குறிச்சிக்கோங்க, 1வது கேள்வி. கடவுளின் உருவங்களும் மனித உருவங்களும் கலைநுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டன. முதல்ல செப்பு திருமேனி, 2வது கடவுளின் உருவம் மனித உருவம், 3வது சோழர் காலம் பொற்காலம். எதின் பொற்காலம்? செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்றே சொல்லும் அளவுக்கு சிறப்பு பெற்றாங்களா? குறிச்சிக்கோங்க. இதுக்கு என்ன கேள்வி? சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் விளக்கம் தருக. அவ்வளோதான் இல்லைங்களா? ரொம்ப ஈஸி. 1வது கேள்வி, திவாகர நிகண்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டோம். திவாகர நிகண்டு. 2வது சிற்பங்களின் வகைகள் 2 பார்த்தோம். 3வது அந்த நடுகள், வீரருக்கு அமைக்கப்படும் நடுகள் பற்றி பார்த்தோம். 3. 4வது 154 பக்கம் வந்துருங்க, அந்த டாப்பில் செப்பு திருமேனியின் பொற்காலம் விளக்கம் தருக. அடுத்தபடியாக 155 பக்கம் 1, 2, 3வது அந்த படத்துக்கு மேலே இந்த சைடில் பாருங்கள், இந்த பக்கம் எதிர்புறத்தில் கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவிலில் உள்ள சிற்பங்கள் யாரை காட்டுதான்? நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு என்று கூறலாம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்லி காரணம் கொடுக்குறாங்க. 1, விழி ஓட்டம். 2, புருவ நெளிவு. 3, நக அமைப்பு. மிக மிக நுட்பமாக ஸ்டார் போட்டுக்கோங்க. கலை நயத்துடன் படைக்கப்பட்டுள்ளன. ஆக உச்சநிலை படைப்பு, நாயக்கர் கால உச்சநிலை படைப்பு விளக்கம் தருக அப்படின்னு கேட்டால் 155 பக்கம் இதை கொடுக்கணும். நீங்கள் எவ்வளவு நுட்பமானது, விழியோட்டமும் நக அமைப்பும் புருவ நெளிவும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் அங்கே நாயக்கர் கால சிற்பத்தை பார்க்க மாட்டோமா, தஞ்சாவூர் போக மாட்டோமா, திருச்சி மலைக்கோட்டை பார்க்க மாட்டோமான்னு இருக்கும். அப்படி சிற்பக்கலையில் தமிழர்கள் வல்லுநர்களாக திகழ்ந்துள்ளார்கள். அவங்களுக்கு தனி சிறப்புகள் வேற இருந்திருக்கு. 156 பக்கம் பாருங்க கண்மணிகளா, பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனி தன்மையுடன் திகழ்கின்றன. அதுக்கு சான்று யோகக்கலை, நாட்டியக்கலை கூறுகளும் இடம்பெற்றுள்ளன. ஸ்டார் போட்டுக்கோங்க. ஏன் தனிச்சிறப்பு வேற இதில்? யோகக்கலையோ நாட்டியக்கலையோ சிற்பத்தில் இருக்காது. சுவாமியினுடைய உருவங்கள் மட்டும் இருக்கும், மனித உருவங்கள் இருக்கும், சிறப்பு இருக்கும். ஆனால் யோகக்கலை நாட்டியக்கலையெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நம்மளுடைய தமிழ் சிற்பக்கலையின் சிறப்பு. ஸ்டார்ட் போட்டு குறிச்சிக்கோ, தமிழ் சிற்பக்கலையின் சிறப்பு. அடுத்தது இந்த பக்கம், சிற்பங்கள் என்பன. 2வது பேரால 156 பக்கம் இந்த புத்தர் சிலைக்கு நேர கீழே 2வது பேரா. 1, தெய்வங்களாக போற்றி வளருங்குவதற்கு, உருவங்களாக கண்டு கழிப்பதற்கு மட்டும் அல்ல. வெறும் இது ரசிக்கிறதுக்கு இல்லை, இந்த கலை வரலாற்று பதிவுகள், மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சி. சிறப்புமிக்க சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமை. ஆக மாணவ கண்மணிகள், 9வது வகுப்பு மாணவ கண்மணிகள், மிக அருமையாக கவனிக்கிறீங்க. அந்த கவனித்ததை மறுபடியும் ஒரு சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. சிற்பம் என்பது லேசான கலை கிடையாது. கல்லையும் உருவம் கொடுத்து உயிர் கொடுப்பது, உருவம் கொடுத்து உயிர் கொடுப்பது, அதில் கலை நயமும் காட்டுவது, அதுதான் வரலாற்று சிறப்புடைய சிற்பங்கள். 1வது கேள்வி 152 பக்கம், திவாகர நிகண்டு பற்றி எழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை எழுத தெரியணும். திவாகர நிகண்டு என்னென்னலாம் சொல்லுது அப்படிங்கிறத காட்டணும். 2வது சிற்பங்களின் வகைகள் 2, அதை பற்றி 2வது கேள்வி. அடுத்து 3வது நடுகள், நடுகள் பற்றி சிறப்பு தெரியுமாங்கிறதுல உள்ள நடுகள் பற்றி சொல்றது, போரில் விழுப்புண் பட்டு இறந்தவங்களுடைய உருவத்தை காட்டுறது அந்த நடுகள். ஆக 3 ஆச்சு. 4வது 154 பக்கம்
செப்பு திருமேனியின் பொற்காலம் விளக்கம் தருக. அதான் நாலாவது கேள்வி. அடுத்தது 155 பக்கம் அஞ்சாவது கேள்வி. நாயக்கர் கால சிற்பக்கலை உச்சநிலை படைப்பு ஏன்? அது அஞ்சாவது கேள்வி. ஆக அஞ்சு கேள்வி மாணவ கண்மணிகள். உச்சநிலை படைப்பு, பொற்காலம், அடுத்தது நடுகள், அடுத்து சிற்பங்களின் வகைகள் ரெண்டு, முழு உருவச் சிற்பம், புடைப்பு சிற்பம், அடுத்து திவாகர நிகண்டு சிற்பக்கலை பற்றி என்ன கூறுகிறது? இந்த ஐந்து கேள்வியும் மாணவ கண்மணிகள் ஒரு நோட்ல சிறப்பாக எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.